हेलो फ्रेंड्स, वेलकम टू सुजीस உலகம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி பாத்தீங்கனா ஒரு நான்வெஜ் லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போறோம். ஃபிஷ் பிரியாணி. அது எப்படி ஈஸியாக சட்டுன்னு செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் நான் ஒரு அரை கிலோ வஞ்சிர மீன் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ முள்ளு இல்லாத மீன் இருந்தால் தான் இந்த ரெசிபிக்கு நல்லாயிருக்கும். பெரிய சைஸ் ஆனியன் ரெண்டு ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். மூணு பழுத்த தக்காளி, அஞ்சு பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சை பழம், ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தழை, ஒரு கைப்பிடி அளவு புதினா தழை எடுத்து வச்சுருக்கேன். தயிர் தேவைக்கேற்ப. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஃபிஷ்ஷை நல்லா மேரினேட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். அதுக்கு நான் ரெட் சில்லி பவுடர் 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். கொஞ்சமாக மஞ்சப்பொடி, ஒரு 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், தேவைக்கேற்ப உப்பு, பெருங்காயத்தூள் 1 பிஞ்ச், இது ஆப்ஷனல் தான், இஞ்சி பூண்டு விழுது 1/2 ஸ்பூன், எலுமிச்சப்பழ சாறு 1/2, இதெல்லாம் நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுறலாம். மசாலாவில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா நம்ம ஃபிஷ்ஷை கோட் பண்ணும் போது உதிராமல் இருக்கும். 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. இது ஒரு சின்ன டிப்ஸு. யூஸ்வலாக சிக்கன் மசாலா, ஃபிஷ் மசாலா ஒட்டணுன்னா கொஞ்சமாக 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. மசாலாவை ஃபிஷ்ஷில் நல்லா கோட் பண்ணிடலாம். 1/2 ஹவர் ஊறட்டும், நமக்கு நல்லா ஜூஸியான ஃபிஷ் கிடைக்கும். நான் எல்லா ஃபிஷ்ஷையும் மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். நான் பேன் வச்சு வஞ்சிர மீனை ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்து வச்சிடலாம். வவ்வால் மீன், வஞ்சிர மீன், ஸோ இந்த மாதிரி முள் இல்லாத மீன் தான் ஃபிஷ் பிரியாணிக்கு நல்லாயிருக்கும். நான் இப்போது பாத்திரத்தில் செய்ய போகிறேன். பிரியாணி பாத்திரம் வச்சுருக்கேன். 1/4 ஸ்பூன் ஆயில், 2 ஸ்பூன் கீ போட்டிருக்கேன். தாளிக்கிறதுக்கு ஸ்பைசஸ் போடுறேன். பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக சோம்பு, பொடியாக ஸ்லைஸ் பண்ண ஆனியனை சேர்த்துடலாம். ஆனியன் நல்லா வதங்கிட்ட பிறகு கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவும் சேர்த்துட்டேன் நான். இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன், நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு மல்லித்தழை, கொத்தமல்லி தழை சேர்த்துடலாம். யூஸ்வலான பிரியாணி செய்கிற ப்ரொசீஜர் தான். இப்போ நம்ம மசாலா சேர்த்துடலாம். பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், பிரியாணி மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது வந்து எந்த பிராண்டாக இருந்தாலும் ஓகே, வீட்டில் அரைச்ச மசாலாவாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது 2 ஸ்பூன் கட்டி தயிர் சேர்க்கலாம். பிரியாணி நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்க ஃபிஷ்ஷை இப்போ இந்த மசாலாவில், பிரியாணி மசாலாவில் 5 மினிட்ஸ் நம்ம சிம்லேயே வச்சு வேக விடலாம். ஆல்ரெடி ஃப்ரை பண்ண ஃபிஷ்ஷு தான் அந்த ஃப்ளேவர் இறங்குறதுக்காக 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம எடுத்துடலாம். ஃபிஷ் நல்லா ஜூஸி ஆகிடுச்சு. இப்போ ஃபிஷ் மட்டும் எடுத்துடலாம். நம்ம மசாலாவில் நல்லா கோட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம நான் 2 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன், அதனால் 4 கிளாஸ் தண்ணி, 1:2 தண்ணி அளவு. 2 கிளாஸ் தண்ணிக்கு 2 கிளாஸ் அரிசிக்கு 4 கிளாஸ் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதித்த பிறகு அரிசி போடலாம். தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை சேர்க்குறேன். நீங்கள் சீரக சம்பாலையும் செய்யலாம், சாதா அரிசிலையும் செய்யலாம். தண்ணி மட்டும் கொஞ்சம் வேறுபடும். நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி விட்டுடலாம். 10 மினிட்ஸ் நல்லா ஐலே வேகட்டும். கலரி
ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி வத்தாம 90% குக்க ஆயிட்டு இருக்கும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஃபிஷ் எடுத்து மேலே வச்சிடலாம். நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி பிரியாணி மசாலால போட்டு எடுத்திருந்த ஃபிஷ் தான். இப்போ நம்ம இதை கவர் பண்ணிடலாம். தம் போடுறதுக்காக நான் வாழை இலையில் கவர் பண்ணுறேன். ஸோ அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபிஷ்ஷோட வாழை இலை செய்கிற போது. நீங்கள் இல்லைன்னா ஸ்டீல் பேப்பர் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் கூட கவர் பண்ணலாம். நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம மூடி போடலாம். இப்போது ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு மேலே சுடு தண்ணி வச்சு தம் போடுங்க. இல்லைன்னா தவா வச்சு போடுவாங்க, நான் அப்படி போடலை. ஸ்ட்ரைட்டாக ஸ்டவ் மேலேயே வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டேன். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த வாழையில் ஸ்மெல்லு, ஸோ ஃபிஷ்ஷோட ஃப்ளேவர் எல்லாம் பிரியாணியில் இறங்கி பிரியாணி ஃபிஷ் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஃப்ளேவரே ரொம்ப நல்லா இருந்தது. சாதம் உடையாமல் நல்லா பொல பொலன்னு உதிரி உதிரியாக கிடச்சிருந்தது. ஃபிஷ்ஷும் பாருங்கள், நமக்கு உடையவே இல்லை. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அட்டகாசமான ரெசிபி, ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். ஃபிஷ்ஷு சாஃப்டாக ஜூஸியாக, கண்டிப்பாக ட்ரை பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.